हाय फ्रेंड्स इन्हीं नंबर रोम्बे टेस्टी एंड हेल्दी आना रेंड ब्रेकफास्ट पाकपोरो इन्हीं ब्रेकफास्ट आउंस अपना इवनिंग स्नैक का कुड़ा कोण देंगे कुड़कला रोम्बे हेल्दी रिच इन वेजिटेबल्स एंड चीज़ था वांगे इधर त्यागवान अपोर्ट के लेना नन्ना मा पापू उनका मुख्य मा माइनस त्यागा माइनस एप्पडी से रहता ரெடிமேடாகவே கிடைக்குது இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஒரு கப்பு மயோனைஸ் திருவுணை சீஸ் வெங்காயம் ஒரு கப் திருவுணை சீஸ் ஒரு கப் மின்ட் சட்னி ஒரு கால் கப் கிரேட்டட் கேபேஜ் வினிகர் ரெண்டு ஸ்பூன் கேப்சிகம் ஒரு கப் கேரட் ஒரு கப் பெப்பர் ஒரு டீஸ்பூன் குக்கும்பர் ஒரு கால் கப் இது நம்ம வந்து உங்களுக்கு தேவையான எவ்வளோ தேவையோ வெஜிடபிள்ஸ் நிறைய வேணால் வெஜிடபிள்ஸ் இன்னமும் நிறையா போட்டுக்கலாம் குறைச்சிக்கிறதுனா குறைச்சிக்கோங்க ப்ராசஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு போட்டுக்கோங்க மயோனைஸ் கொஞ்சம் நிறையா இருக்கணும் காய்கறி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் வெங்காயம் கேபேஜ் கேப்சிகம் கேரட் குக்கும்பர் பெப்பர் ஒரு டீஸ்பூன் வினிகர் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க துருவுணை சீஸ் போட்டுக்கோங்க மைனஸ் ஒரு கப் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பிரெட் எடுத்துக்கோங்க நான் சாண்ட்விச் பிரெட் வாங்கியிருக்கேன் நீங்கள் அந்த பிரெட்டில் வேணால் செஞ்சு பார்க்கலாம் வீட் பிரெட் ஸ்வீட் பிரெட் எல்லா பிரெட்லேயும் ப்ரௌன் பிரெட் வீட் பிரெட் எல்லாத்துலேயுமே செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் மின்ட் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சோம்ல அதுதான் கோல்ஸ்லா சாலட் அந்த சாலடை இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஒரு சீஸ் ஸ்லைஸ் கூட சேர்த்து வச்சுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா சாலட்லேயே நம்ம வந்து சீஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு சீஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் நீங்கள் இதை அப்படியேவும் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லையோ இல்லை கிரில்லர் டோஸ்டர் எது இருந்தாலும் அதை அப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து அப்படியே தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் அப்படியே சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறோம் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கோல்ஸ்லா சாண்ட்விச் பார்த்தோம் அடுத்து நம்ம இன்னும் ரொம்ப ஈஸியான சில்லி சீஸ் டோஸ்ட் பார்க்க போகிறோம்
அதுக்கு தேவையான பொருட்கள் கேப்சிகம், துருவன சீஸ், மயோனஸ், இது மூணும், கொஞ்சம் பெப்பர், ஒரு க்ரீன் சில்லி சீட்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெப்பர், உப்பு, துருவன சீஸ், கேப்சிகம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மயனஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஒன்று போட்டுக்கோங்க. பட்டர் தடவிக்கோங்க ரெண்டு சைடும். அது மேலே சீஸ் வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஃபில்லிங் எடுத்து நம்ம பிரெட்டில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட க்ரில்லர் இருந்துச்சுன்னா க்ரில்லர் எடுத்துக்கோங்க, டோஸ்டர் இருந்தால் டோஸ்டரில் வச்சுக்கோங்க, இல்லைனா தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட க்ரில்லர் டோஸ்டர் இருக்குது, அதனால் நான் அதில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா செவந்து வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக சாஃப்டாக பிடிக்கும், அதனால் நான் முன்னாடியே எடுத்துட்டேன். நீங்கள் நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா ஃபுல்லாக அது ரெட் ஆகிற வரைக்கும், கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அதை வந்து டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அழகாக கட் பண்ணி ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீஸியான சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி.